Hi friends, welcome back to our channel Twin Buds. இன்னைக்கு நம்ம ஒரு தீபாவளி ஸ்வீட் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு லட்டு. இப்போ நான் வந்து ஒரு கடாயில 500 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதை நீங்க வந்து நல்லா வந்து பொன்னிறமா வறுத்துக்கோங்க. சோ இது வந்து நல்லா வந்து பொன்னிறமா வறுத்துக்கோங்க. இந்த வறுக்குறதுல அந்த பாசிப்பருப்பு உருண்டையோட டேஸ்டே இருக்குது. சோ இப்ப நம்ம வந்து 500 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்திருக்கோமா, அதுக்கு நீங்க வந்து 600 கிராம் வந்து சுகர் சேர்த்துக்கணும். அதாவது வந்து பாசிப்பருப்பு தனியா அரைக்கணும், சுகர் வந்து தனியா வந்து அரைச்சுக்கணும். ரெண்டுத்தையும் சேர்ந்து அரைக்கிறதுனால ஒண்ணும் கிடையாது. சோ இது நல்லா வந்து பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதை வந்து காய வச்சுட்டு மிஷின்ல கொண்டு போய் அரைங்க. நம்ம வீட்டு மிக்சியில அரைக்க முடியாது. சோ மிஷின்ல கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா வந்து ஃபைன் பவுடரா அவங்க அரைச்சு தருவாங்க. ஸோ 500 கிராம் பாசிப்பருப்பு நல்லா வந்து பொன்னிறமா வறுத்தாச்சு. இப்போ 500 கிராம் பாசிப்பருப்புக்கு 600 கிராம் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன கடாயில வந்து நெய்யை வந்து வச்சு நம்ம வந்து உருக்கிக்கலாம். ஸோ நல்லா வந்து பசு நெய்யா இருந்துச்சுன்னா நல்லா வந்து வாசனை வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய்யா இருந்துச்சுன்னா இன்னும் வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பாசிப்பருப்பையும் ஜீனியையும் ஒன்றாவே சேர்த்து நான் மிஷினில் வந்து அரைக்க கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுகர் வந்து கெட்டி கெட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டி கெட்டி இல்லாமல் நல்லா வந்து ஃபைன் பவுடராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா மாவையும் நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. அதில் உள்ள அந்த கப்பி எல்லாமே வந்து போயிடும். நான் இன்னொரு தடவை கூட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 500 கிராம் பாசிப்பருப்புக்கு 600 கிராம் வந்து சுகர் சேர்க்கணும். இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் கூட சேர்த்து மிஷினில் அரைக்க கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் தனித்தனியாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்கோம்ல நெய், அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு அந்த நெய் நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னோம்னா நீங்கள் நல்லா சேர்த்து அந்த பிடிக்கிற மாதிரி வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நெய் சேர்க்கணும். ஸோ இப்போ பாருங்களே, இப்போ வந்து அந்த மாதிரி நெய் நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வந்து பிடிக்கிற மாதிரி வருதா, அப்படியே நீங்கள் வந்து ரவுண்டாக நம்ம வந்து உருட்டிடலாம். ஸோ லட்டு ஷேப்பில் நம்ம வந்து உருட்டிடலாம். உங்களுக்கு வந்து சின்னதாக தேவைப்பட்டால் சின்னதாக உருட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ நீங்கள் அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து உருட்டிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து சிம்பிள் தான். தீபாவளிக்கு செய்யக்கூட ஒரு சிம்பிள் ஸ்வீட் தான் இது. ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இதிலே நீங்கள் வந்து பாசி பயிரையும் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். அதை வச்சு செஞ்சு நான் ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.